ஹை, வெல்கம் டு மை அனதர் செஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு எப்படியெல்லாம் பாதுகாப்பாக செட் பண்ணலாம். ஏற்கனவே அது பாதுகாப்புக்கு தான், அது ஒரு சில காரணங்களால் தவறிடும், அதை பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்வேர்டு இமெயிலில் ஆரம்பித்து நெட் பேங்கிங் வரைக்கும் இந்த பாஸ்வேர்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதனால் இந்த பாஸ்வேர்டு அமைக்கும் போது நாம் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்ப்போம். ஏன்னா இந்த பாஸ்வேர்டு தான் நம்ம பாதுகாப்பான விஷயம் நினச்சிட்ருக்கோம். அப்படி அந்த பாஸ்வேர்டு அமைக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுருக்கோம், பல விஷயங்கள் மறந்துருக்கோம். ஸோ அப்போ இந்த பாஸ்வேர்டை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் அந்த பாஸ்வேர்டு தொடர்பான விஷயங்களை ஏதாவது ஒரு இடத்துல நாம் சேமித்து வைக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறந்துடுவோம் அப்படின்ற ஒரே ரீசன், மறதி மனிதனின் வியாதின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மறதியிலிருந்து இது ஒரு புறம் நமக்கு ஹெல்ப் பண்ணாலும், மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா இது நடைமுறைக்கு நல்லதல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு பலரும் சொல்லிகிட்ருக்காங்க. நாம் தான் அதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. இப்போது இந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சில அடிப்படை விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போகிறோம். இந்த பாஸ்வேர்டுன்றது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், பாதுகாப்பாகவும் வச்சுக்கலாம். இந்த பாஸ்வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை வந்து எப்போதும் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது எவர் நோட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் அந்த எவர் நோட் அப்படின்ற அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் சேவ் பண்ணாலும், ஒரு சில நேரத்தில் இது பெரிய தொல்லையை நமக்கு கொடுக்கும், அதாவது தொந்தரவுகளை கொடுக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா, புதிய பாஸ்வேர்டை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் நம்ம பாதுகாப்பாக ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் இதை கடைபிடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். இப்படி முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு பாஸ்வேர்டை பல வெப்சைட்டில் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சில வெப்சைட் என்ன பண்ணுவாங்கன்னா, கேன் ஐ கெட் யுவர் யூசர் நேம் இமெயில் ஐடி ஃப்ரம் கூகுள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டைப் பண்ணுறதுக்கு சுயம்பரிதாரம் பண்ணிவிட்டு ஓகே ஓகேன்னு கொடுத்துருவோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பாஸ்வேர்டு அவங்களுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அன்னெசரி இமெயில்ஸ் நமக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி கேட்கும்போது அந்த கணக்குகளுக்கு நாம் வந்து நம்மளுடைய இமெயில் பாஸ்வேர்டை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கான அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேம்ஸ் அதாவது பெயர்களை மட்டுமே பாஸ்வேர்டாக பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஒரு சில வெப்சைட்ஸில் சொல்கிறாங்க. பொதுவாகவே நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களே சொல்லிடுறாங்க, டோன்ட் யூஸ் யுவர் நேம் அலாங் வித் யுவர் நேம். என்ன யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லை நம்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் நாங்களும் சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த நேம்ஸ் அந்த பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். எதர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை இயர் அதை கொடுக்கலாம், அதை மட்டும் கொடுக்கலாம் அலாங் வித் யர் நேம். இந்த டிப்ஸில் இன்னொன்று சொல்ல வரேன். நாம் என்ன பண்ணுவோம், நம்ம எதாவது கார் வச்சுருந்தால் அந்த காரோட பிராண்ட் நேம் மட்டும் கொடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறத வந்து தவிர்த்துடுங்க. ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரியும், இவங்களுடைய செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவங்களுடைய கார் நம்பர் இந்த காரோட மாடல் இது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த பிராண்ட் நேம் போட்டு தே மே கெட் ஆக்சஸ் இன் யுவர் அக்கௌண்ட். அதனால் அதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இதை நீங்கள் வந்து கற்றுக்கொள்வதற்கும் கண்டுபிடிவதற்கும் மிகவும் எளிதானவை எது, உங்கள் பிராண்ட் கார் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத இன்னொரு டிப்ஸாக இங்கே சொல்ல வரோம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு அதோடைய பின் நம்பர்ஸை வந்து நம்ம பாஸ்வேர்டாக செட் பண்ணுவோம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் நம்பர்ஸ் அதாவது மொபைல் நம்பர், நம்மளுடைய மொபைல் நம்பர் 10 இலக்கம் எண் இருக்கு இல்லையா, அதையும் யூஸ் பண்ணுவோம். அதையும் தவிர்த்துருங்க. பிறந்த நாள் ஆண்டு தேதிகளை இதை மட்டும் வச்சு நீங்கள் பாஸ்வேர்டாக செட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுவும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், உங்கள் எனிமிஸுக்கு அதெல்லாம் வச்சு செக் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, பாஸ்போர்ட்டோட நம்பர் அப்படி இல்லைன்னா அந்த பேன் கார்டோட நம்பர் அந்த வரிசையை நம்ம வந்து பாஸ்வேர்டாக செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செட் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய யூஸ் பண்ண அந்த பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் ஒரு சில வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இதை வந்து மாற்ற சொல்லி சொல்கிறாங்க, ஒரு சில வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பழைய பாஸ்வேர்டையும் கொடுக்குறோம், அதுவும் ஆபத்தானது.
இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலாவதியான பாஸ்வேர்டை டார்க் வெப் அல்லது ஹேக்கர் அந்த வெப்சைட்லேருந்து ஈஸியாக நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியம், ஆன்லைனில் உங்கள் பாஸ்வேர்டை சேமிக்காதீங்க. முக்கியமாக வேறு ஏதாவது டிராஃப்ட் பாக்ஸில் வந்து சேமிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அதையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ரோம் அந்த மாதிரி வெப்சைட்டில் பாஸ்வேர்டை வந்து சேமிச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக் சேவ் யுவர் பாஸ்வேர்டு அப்படி, அதாவது கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை வந்து ஈஸியாக இருக்கும்னு நினச்சி, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. அதை நீங்கள் முக்கியமாக அதை தான் நீங்கள் வந்து தவிர்க்கணும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் கூகுள் க்ரோமில் யூஸ் பண்ணும்போது பாஸ்வேர்டு சேவ் பண்ணது கேட்பாங்க, அப்படி கேட்கும்போது நீங்களும் கொடுத்துடுவீங்க. கொடுத்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது தேவையில்லாத வெப்சைட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அப்போ என்ன ஒன்று, உங்கள் சேமித்து சேவ் பண்ண அந்த பாஸ்வேர்ட் கண்டிப்பாக அவங்களால ஹேக் பண்ண முடியும். அதனால் செக் பண்ணிங்க எந்த இடத்துல நம்ம வந்து கன்ஃபார்ம் அவர் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும், அதை நீங்கள் பார்த்துட்டு தான் கொடுக்கணும். நாம் எல்லோரும் என்ன பண்ணணும், நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூகுளில் தான் சேவ் பண்ணியிருக்கோம். அப்படி கூகுள் நம்ம யூஸ் பண்ணும்போது டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் ஒரு ப்ராசஸ் அங்கே ஒன்று இருக்குது, அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்க. நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்கள் மொபைலுக்கு உண்டான மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். அது ரொம்ப பாதுகாப்பானது. அது நாம் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டில் நம்ம அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரே பாஸ்வேர்டு மட்டும்தான் வச்சுருப்போம். ஸோ அப்போ அந்த பாஸ்வேர்டு நம்ம அடிக்கடி மாற்றணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மாதத்துக்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றணும்னா நம்ம பாஸ்வேர்டு அதாவது அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப கஷ்டமான வேலை தான் இது. அப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னா, இந்த இதை நீங்கள் பெரும் சிரமப்படாமல் இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா, உங்களுக்கு இந்த விஷயம் அதாவது பாஸ்வேர்டு மாற்றுற விஷயம் உங்கள் அக்கௌண்ட்டு வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 100% கேரண்டி அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள், அதாவது பாஸ்வேர்டை எப்படி பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸோ இருந்தால் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான ஆன்சர் நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.